இடைநிலை நிர்வாக ஆசிரியர்கள் சங்கத்தினர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். நேரலையில் பார்க்கலாம். இந்த உண்ணாவிரத்தின் முடிவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்களும் எங்களது சமவேளைக்கு சம ஊதிய கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து எங்களது கோரிக்கையை 3 மாத காலத்திற்குள் நிறைவேற்றி இந்த 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடு சரி செய்யப்படும் என்று கூறியுள்ளார்கள். மீண்டும் இந்த போராட்ட களத்தின் போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதன்மை செயலாளர்கள் மீண்டும் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து இந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை உடனடியாக நிறைவேற்றும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார்கள். இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் எங்களுடைய இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டதனால் இன்று முதல் பள்ளிக்கு சென்று பணிபுரிய உள்ளதால் அனைவரும் சேர்ந்து இந்த முடிவை அறிவித்துள்ளோம். இன்றிலிருந்து பணிக்கு திரும்ப முடிவு செய்து 3 மாத காலத்திற்குள் எங்களுடைய அறிக்கை பெற்று எங்களுடைய இந்த 20,000 இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு சரி செய்யப்படும் என்ற அரசின் உத்தரவாதத்தால் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம்.